குளிர் மழை எல்லாத்துக்கும் ஏற்ற ரசம் இது தாங்க, செலவு ரசம். செம்ம அருமையாக இருக்குங்க, உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். மிளகு ரசத்தில் கூட இவ்வளோ காரம் இல்லைங்க, அருமையான ஒரு காரசாரமான ரசம். அது நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாமா? மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 2-3 தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுப்போம். நம்ம மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி அப்படியே எடுத்து அதில் வச்சுருவோம். ரொம்ப ரொம்ப காரமாக இருக்குங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டுவோம். நல்லா மைய அரைப்போம்மா. செம்ம காரங்க, நான் ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டு தான் நான் பேசுகிறேன். அடாடா, சரியான காரம், நல்லா இருக்கு. சளியெல்லாம் வெளியாயிடும் போல். இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கலந்துக்கலாமா. கலந்து ஒரு மண் சட்டியில் அப்படியே போட்டு 2 கொத்து கருவேப்பிள்ளையை அது கூட போட்டு அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், அது பாட்டு அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பை தேய்க்க போகிறோம். மண் சட்டி எடுத்து வச்சு அடுப்பை வச்சு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பிறகு வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் உப்பு. அதாவது ரசம் எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தாளித்து ஊற்றலாம். கடுகு, வெறும் காஞ்ச மிளகாய், 2 கிள்ளி அப்படியே போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கடுகும் காஞ்ச மிளகாம் பொரிஞ்சு வந்துடுச்சு, அதை அப்படியே ஊற்றிடலாமா? கொஞ்சம் எட்ட நின்று ஊற்றணும், ஏன்னா ஃபோனில் வந்து பட்டுச்சுன்னா அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்து நான் வந்து தாளித்து ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக அப்படியே நுர கப்பி வருது பாருங்கள், நிறையா வருதா? அடுப்பை ஆஃப் பண்ணிடலாமா? அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அப்படியே மேலாக்க போட்டு விட்டுடலாம். இதுதான் நம்ம கிராமத்தில் முன்னாடி ஒரு காலத்தில் செலவு ரசம். அதாவது நமக்கு வந்து தலைவலிச்சாலும் உடம்பு சரியில்லைனாலும் வாய்க்கு எதுவுமே பிடிக்கலனா இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? அந்த மாதிரி ஞாபகம் இல்லைங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க மதியம் சாப்பிட்லாம்.